நல்லதே நடக்கும். இன்று 28/10/2024 திங்கள் கிழமை, பூரம் நட்சத்திரம் இரவு 6:18 வரை, பிறகு உத்தரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்னோர்களெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்ல வைர வரிகள் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. நான் அடிக்கடி எண்ணற்ற வைர வரிகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம கடைப்பிடிக்க வேண்டியவை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வாசகங்கள் எழுதியிருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சினத்திலும் பொறுமை வேண்டும். நமக்கு என்ன வேண்டுமா, சினம் இருந்தாலே பணம் இருக்காது அப்படிம்பாங்க. எப்போவுமே ரொம்ப கோவப்படுறவங்கள்ட்ட பணம் தங்காதான், லட்சுமியே பயந்து போயிடுவாடாம். ஆகையினாலே தான் சிரித்த முகத்தோடு இருக்கணுங்கிறேன். சினத்திலும் பொறுமை வேண்டும், செல்வத்திலும் எளிமை வேண்டும், மனத்திலும் உறுதி வேண்டும், மாசற்ற பக்தி வேண்டும். மனதில் உறுதியான எண்ணம் வேணும். அந்த நெஞ்சத்தில் உறுதியான எண்ணம் இருந்தால் தான் அது வந்து நடைபெறும். அது மாதிரி மாசற்ற பக்தி, பக்தியில் சும்மா கையொன்று நினைக்க, காலொன்று நடக்க, மனம் ஒன்று நினைக்க, நம்ம செயல் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது பக்தி பக்தி ஆகாது. ஆகையினாலே மாசற்ற பக்தி இருக்கணும், குற்றமில்லாத பக்தி இருக்கணுமா, ஏழ்மையிலும் நேர்மை இருக்கணும். வசதி இல்லைன்னா கூட நேர்மையாக வாழணுமா. ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும், எப்போதும் துணிவு வேண்டும், பதவியிலும் பணிவு வேண்டும். பதவி இருந்துச்சுன்னா அதிகார பதவி இருக்கிற போது பணிவும் இருக்கணுமா. பண்போடு நிதானம் வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும், உயர்கல்வி கற்க வேண்டும், இதமாக பேச வேண்டும். பேசுறதற்கே ரொம்ப கனிவாக பேசணுமா யாற்றையும், இதமாக பேச வேண்டும், என்னாலும் முயற்சி வேண்டும். எப்போவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சதமென வந்தவிற்கு சலியாமல் உதவ வேண்டும். யார் எப்போ வந்து கேட்டாலும் உதவி செய்கிற குணம் மனதில் இருக்கணும், இரக்க குணம் இருக்கணும். ஆனால் ரொம்ப பேருக்கு இரக்க குணம் இல்லை, அரக்க குணமும் இருக்குது. சிலருக்கு இரண்டுமே இருக்கும். இருந்தாலும் இரக்க குணம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பேர் கிடைக்கும். ஆகையினாலே சதமென வந்தவிற்கு சலியாமல் உதவ வேண்டும். இதையெல்லாம் கடைப்பிடித்தால் என்னாலும் இன்பம்தானேன்னு போட்டிருக்காங்க. எந்த நாளும் இன்பமாக நம்ம இருக்கணும்னா இதையெல்லாம் கடைப்பிடிக்கணுமா. இப்படிப்பட்ட நாம் கடைப்பிடிக்க வேண்டியவை பற்றி முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்களை நான் அதன் வழியே நாமும் நடந்தால் நம் வாழ்க்கையும் இனிப்பாக அமையும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 2 குரு பகவான் இருக்கின்றார். 12 ராகு பயணங்களால் பலன் கிடைக்கும். அதிகாலையிலேயே வருகின்ற நல்ல தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாவார்கள். ஆனால் அதே நேரம் செவ்வாய் பலமிழந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சிநேகிதர்களை சந்தித்து சிறப்படையும் நாள். நேற்றே ஒருவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள், அவரை இன்று பார்ப்பீர்கள். அதன் மூலமாக அவர் மூலமாக சில காரியங்கள் கைகூடலாம். சிலவருக்கேற்ற வரவும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 11 ராக இருப்பதனாலே பயணங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக நல்ல நிறுவனங்களிலிருந்து, தூரதேசத்தில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட பணிபுரிய அழைப்புகள் வரலாம். அது மட்டுமல்ல, உங்களை குறை சொல்லியவர்களை இன்று பாராட்டுவார்கள். சனி வந்து இப்பொழுது கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 7 புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். எனவே திரிதனயோகம் உண்டு. இந்த நாள் இனிய நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். அதாவது இந்த தொழில் செய்திருப்போம், இதில் நம்ம உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கல, வேறொரு தொழில் செய்யலாமாங்கிற ஒரு சிந்தனை வந்துடும். 10 ராக இருக்காரு. ஆனால் இங்கே எந்த தொழில் செஞ்சாலுமே கொஞ்சம் இன்றைக்கு கொஞ்சம் முயற்சி கூடுதலாக எடுத்துக்கணும். காரணம், 2 இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம், லாபாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு மூலதனம் கேட்டு போகிறீங்க, அல்லது ஒரு வங்கிகள் ஒத்துழைப்பு, வல்லர்கள் ஒத்துழைப்பு கேட்டு போனால் கொஞ்சம் தடை ஏற்படலாம். இருந்தாலும் இன்றைக்கு வந்து சர்வ ஏகாதசி, விஷ்ணுவை கும்பிட்ட பிறகு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம், அது வலுவிழந்திருந்தாலும் ராசியிலேயே யோகக்காரகன் செவ்வாய் இருக்கின்றார். ஆனால் அந்த செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். 5 நீச்சம் பெறுவதனாலே பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நீங்கள் அனுப்பி வைத்திருந்தால் அங்கே வேலை கிடைக்காமல் திரும்பலாம், அல்லது உள்ளூரிலேயே அவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு முரண்பாடாக நடந்து கொள்ளலாம். எனவே நீங்கள் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இடம்பூமியால் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். கொடுத்த கடன்கள் வசூலாவதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். என்ன இருந்தாலும் மன உளைச்சல் அதிகரிக்கின்ற இந்த நாளிலே வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அனுமன் வழிபாடு அல்லல் தீர்க்கும்.
சிம்மராசி நேயர்களே, ராசிகளிலேயே சந்திரன் விரையாதிபதி இருக்கின்றதுனாலே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் உங்களுக்கு வரலாம். விஐபிக்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஏழிலே சனி, சனி வக்கரமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. அதாவது வாழ்க்கை துணைக்கு படித்து முடித்திருந்து வேலை கிடைக்காமல் இருந்தால் இப்பொழுது கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அதிகார பதவியில் வரக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. குரு பகவான் நிலை நன்றாக இருக்கிறது. வக்கர இயக்கத்தில் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். அஷ்டமாதிபதி குரு வக்கரம் பெறுவதனாலே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்று ஈடேறும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வருகின்றனால் தாராள மனத்தோடு நீங்கள் உதவி செய்யவும் முன் வருவீர்கள். ஏழிலே ராகு இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். குடும்ப சுமையும் கொஞ்சம் கூடும். என்ன இருந்தாலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சற்று நிறைவு ஏற்பட்டாலும் கூட விரயங்களே அதிகரிக்கும். இவ்வளவு விரயம் வருகிறதே, நாம் இதற்கேற்ற விதம் சம்பாதிக்க வேண்டுமே. இந்த இடத்திலேயே வேலை பார்ப்போமா அல்லது வேறு இடத்திற்கு செல்லலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். பொதுவாக ஜென்மத்தில் கேது இருந்தால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். அந்த மனக்குழப்பம் அகல மாற்று வழி என்ன என்று சொன்னால் வழிபாடுகள் தான். இன்றைக்கு செல்வ ஏகாதசி, எனவே விஷ்ணுவை கும்பிடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே குரு எதிரிகள் வந்து பலம் கூடுகின்ற நாள். எதிர் தொட்டாலும் சுட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அதிகார பதவிகள் உள்ளவர்களின் ஆதரவு குறையலாம். மேலும் பெரிய மனிதர்களை நீங்கள் பகித்துக் கொள்ள வேண்டாம். 12 கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக அமைய நிதானமும் பொறுமையும் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத சுக்கர யோகம் இருக்கின்றது. அன்பு நண்பர்களின் ஆதரவு கரம் நீட்டும் வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, அலைபேசி வழிகளை தருகின்ற தகவல் ஆதாயம் தருகின்ற தகவலாகவே இருக்கும். வருமானம் பெறுக நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு தக்க விதத்திலே வந்து சேரும். அது மட்டுமல்ல, ஊதிய உயர்வும் கூட வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் வழியிலே ஒரு சுபச்செய்தி உண்டு. தனுசு ராசி நேயர்களே, ஆறிலே குரு இருக்கின்றார். அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கின்றார். ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். திடீரென பழைய நோய் மீண்டும் தலைதூக்கலாம். என்ன இருந்தாலும் மருத்துவ செலவுகள் உண்டு. மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வரலாம். எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். இந்த நேரத்திலே நீங்கள் எதை நீங்கள் செய்ய முன்வந்தாலும் அதை முன்னதாகவே யாரிடமும் விமர்சிக்க வேண்டாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்காது. அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டவர்கள் மீண்டும் டீ ப்ரமோட் என்று சொல்லும் விதத்திலே மீண்டும் இறக்க நிலைக்கு கூட வரலாம். என்ன இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு கேட்ட பலன் கிடைக்காத நாள் இந்த நாள். மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். செவ்வாய் ஏழில் இருப்பதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவை. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. கும்பராசினியர்களை, ஜென்மச்சனியின் ஆதிக்கம். கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். கட்டிடப்பணியிலிருந்து தொய்வு ஆகலும். உங்களை நேற்று குறை சொல்லியவர்களை இன்று பாராட்டுவார்கள். சக பணியாளர்களிடம் கொஞ்சம் அடைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. ராசிக்கு 8 கேது இருப்பதனாலே திடீர் திடீரென மனமாற்றங்கள் ஏற்படும். ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவீர்கள், செய்யாமல் விட்டு விடுவீர்கள். இப்படி சிந்தனையில் குழப்பம் ஏற்படுகின்ற இந்த நாளில் கொஞ்சம் கவனம் தேவை. மீனராசினியர்களை, ஜென்மத்தில் ராகு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அலைச்சல் குறையும். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கலாம். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெற வேண்டுமானால் நண்பர்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை வைக்கலாம். இன்று நண்பர்கள் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்வார்கள். அதே நேரத்திலே விரைத்தனியாக இருப்பதால் சுப விரயங்களும் ஏற்பட வேண்டும். எனவே இல்லத்திலே நாட்களாக நடைபெறாமல் இருந்த மங்கள ஓசை கேட்கும் ஒரு மணியான வாய்ப்பு இப்பொழுது வரலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.